ஒவ்வொரு ஆண்டும் 10 மற்றும் 12 வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியானதும் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் டாக்டராகி ஏழை மக்களுக்கு சேவை செய்வேன் என்று சொல்வதை கேட்டிருப்போம். ஆண்டுதோறும் மாணவர்கள் மாறினாலும் இந்த வாக்கியம் மட்டும் எந்த மாற்றமும் இல்லாமல் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டே இருக்கும். இப்படி இவர்கள் அனைவரும் டாக்டராகி சேவை செய்ய தொடங்கியிருந்தால் நம் உண்மையிலேயே குறைந்த செலவில் மருத்துவ வசதிகளை பெற்றிருப்போம். ஆனால் சேவை செய்ய வேண்டும் என்ற உயரிய எண்ணம் கொண்ட அந்த குழந்தைகளின் விருப்பம் அதன் பின்னர் என்னவாகிறது என்றே தெரியவில்லை. இதற்கு அந்த குழந்தைகளை நாம் குறை சொல்லிவிட முடியாது. இங்கிருக்கும் அரசியலும் சமூகமும் தான் அதற்கான முழு பொறுப்பையும் எடுத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் ஏதோ ஒரு குக்கிராமத்தில் தங்கள் பெற்றோர் உறவினர்கள் யாராவது ஒருவர் சரியான நேரத்தில் உரிய மருத்துவ சிகிச்சை கிடைக்காமல் மரணம் அடைந்ததை கேள்விப்பட்டிருப்போம். மருத்துவ கட்டணங்களை அறிந்து அதிர்ந்திருப்போம். உடல்நிலை சரியில்லாத நிலையில் கடவுளை கூட இரண்டாம் இடத்தில்தான் வைப்போம். முதலில் டாக்டரை தேடிதான் நமது கால்கள் ஓடும். அப்படி போகும்போது அதிக கட்டண வசூல் நமக்கு மிகப்பெரிய ஐயத்தை ஏற்படுத்தும். இந்த கொடுமைகளை கண்டு மனம் பொறுக்காமல் மக்களுக்கு உண்மையிலேயே குறைந்த செலவில் மருத்துவம் பார்க்க வேண்டும் என நம்மிடம் இருந்து கிளர்ந்தெழுந்து வருபவர்கள்தான் மோகன் ரெட்டி போன்ற கருணை உள்ளங்கள். மெர்சல் படத்தில் 5 ரூபாய் டாக்டராக விஜய் நடித்தது மக்களிடையே மிகப்பெரிய பாராட்டுக்களை பெற்றது. இப்படியான டாக்டர்கள் கிடைக்க மாட்டார்களா என தங்கள் மனதுக்குள்ளேயே கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நிஜ வாழ்க்கையில் அப்படியான டாக்டர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களில் ஒருவர்தான் மோகன் ரெட்டி. ஆந்திர மாநிலம் நெல்லூரில் 1936 பிறந்தவர் மோகன் ரெட்டி. நெல்லூர் மாவட்டம் குடூர் பகுதியில் தனது பள்ளி படிப்பை முடித்த இவர் சென்னையில் உள்ள கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் மருத்துவம் பயின்றுள்ளார். அதன் பிறகு ரயில்வே மருத்துவமனையில் தனது சேவையை தொடங்கிய மோகன் ரெட்டி ஏழை மக்களுக்கு உதவ தனியாக மருத்துவமனை ஒன்றை கட்ட வேண்டும் என்று நினைத்தார். அதன் வெளிப்பாடாக சென்னை வில்லிவாக்கத்தில் மோகன் நர்சிங் ஹோம் என்ற பெயரில் மருத்துவமனையை கட்டினார். இவர் ஏழை மக்களுக்கு முறையான சிகிச்சை அளிக்க தனது வாழ்நாள் முழுவதையும் மருத்துவமனையிலேயே கழித்தார். உடல்நிலை சரியில்லை என்று இவரது மருத்துவமனைக்கு எப்போது வேண்டும் என்றாலும் செல்லலாம் என்பது அப்பகுதி மக்களின் கருத்தாக உள்ளது. அப்படி செல்லும் மக்களும் கட்டணத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை என்று அந்த மக்களே சொல்கிறார்கள். ஏனென்றால் இவர் ஏழை மக்களிடம் வசூலிக்கும் கட்டணம் எவ்வளவு தெரியுமா? வெறும் 10 ரூபாய்தான். மேலும் ஏழைகள் என்றாலே இவரது மனம் தானாக இறங்கிவிடும். 10 ரூபாய் கூட கட்டணம் கொடுக்க முடியாத மக்களுக்கு இலவசமாக சிகிச்சை அளிப்பாரே தவிர அவர்களை ஒருபோதும் திருப்பி அனுப்பிவிட மாட்டார் என அங்கு பணிபுரிந்த நர்ஸ் கூறுகிறார். அவருக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய இடம் அவரது மருத்துவமனைதான் என்கிறார்கள். அவர் இதனாலேயே தனது பெரும்பான்மையான நேரத்தை மருத்துவமனையில்தான் கழிப்பார். சொந்த ஊருக்கு சென்று தனது குடும்பத்துடன் நேரம் செலவழிக்கலாம் என்ற எண்ணம் அவருக்கு தோன்றவே தோன்றாது என்று அவரது உறவினர்கள் கூறுகிறார்கள். கொரோனா சூழலில் சில நாட்கள் விடுமுறை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வா என அவரது சகோதரர் அழைக்கும் போது, நான் அங்க வந்துட்டா இங்க இருக்க மக்களை யார் பாத்துக்குவாங்க என்பதே அந்த கருணை உள்ளத்தின் பதிலாக இருக்கும். அடுத்தவர் கஷ்டங்களை தீர்க்க வேண்டும் என்ற அந்த உயரிய எண்ணம் இவரது தாயிடம் இருந்து வந்ததாக மோகன் ரெட்டியின் சகோதரர் கூறினார். மருத்துவ துறையை சம்பாதிக்கும் நோக்கத்தோடு அணுகாமல் சேவை மனப்பான்மையோடு அணுகும் டாக்டர்களை கடவுளுக்கு நிகராகவும் ஏன் சில வேளைகளில் கடவுளை விட ஒரு படி மேலேயும் மக்கள் பார்க்கின்றனர். இவரிடம் உதவி என்று செல்லும் யாருக்கும் முடியாது என்று சொல்லே சொல்ல மாட்டார் என்கிறார்கள். கோயில்கள், மசூதிகள், சர்ச் என மத பாகுபாடின்றி அனைத்து மத ஆலயங்களுக்கும் நன்கொடையை கொடுத்துள்ளார். அனாதை இல்லங்களுக்கு நிதி தேவை என்றால் எப்படியாவது அதை கொடுத்து விடுவார் என அவரது சகோதரர் கூறியுள்ளார். மேலும் வில்லிவாக்கம் பகுதியில் உள்ள பள்ளிகளுக்கு பல முறை நிதியுதவி செய்து உதவியுள்ளார் என அவரது நண்பர் கல்யாணம் கிருஷ்ணமூர்த்தி கூறியுள்ளார். இவரது தன்னலமற்ற சேவையை பாராட்டி தமிழக முன்னாள் கவர்னர் ரோசையா அவரை அழைத்து பாராட்டியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. கொரோனா என்ற கொடூரன் கொக்கரிக்கும் வேளையிலும் விடுமுறை எடுக்காமல் ஏழை மக்களின் துயர் துடைப்பதையே தனது வாழ்நாள் கடமை என இருந்த 84 வயது மோகன் ரெட்டியையும் கொரோனா விட்டுவிடவில்லை. கடந்த ஜூன் மாதம் 25 தேதி
கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அந்த செய்தியை அறிந்ததும் வெள்ளிவாக்கம் பகுதி மக்களின் மனதை இருள் சூழ்ந்தது. ஆனால் டாக்டர்கள் கொடுத்த தீவிர சிகிச்சையின் காரணமாக அவர் குணமடைந்தார். இந்த செய்தி அறிந்து அவரிடம் மருத்துவம் பார்த்த ஒவ்வொருவரும் அவரது குடும்பத்தில் ஒருவராக நினைத்து மகிழ்ந்தனர். ஆனால் அவரை விட்டு முழுவதும் நீங்காத கொரோனா கடந்த 22ஆம் தேதி அவரது உயிரை விலை பேசிவிட்டது. கொரோனா வைரசின் கருணையற்ற தன்மையால் சுவாச கோளாறு ஏற்பட்டு இந்த செய்தி பாமர ஏழை மக்களுக்கு இடியாக இறங்கியது. இனி இவரை போல கருணையின் வடிவானவர் எங்கு கிடைப்பார் என்பதே அந்த மக்களின் மனதில் குமுறி கொண்டிருக்கும் கேள்வி. இவரை போன்ற மனிதர்களின் மரணம் உடலுக்கு மட்டும்தான், மக்களின் மனதில் மகத்தான மனிதனாக மோகன் ரெட்டி போன்றோர் என்றென்றும் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள்.